வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கோவில் நிலத்தை விற்க முயன்ற அண்ணாமலையின் தம்பி, கையும் காலுமாக மாட்டிக்கொண்ட பாஜக தலைவர் அண்ணாமலை, வாங்க அது ஏன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, கோவை மாவட்ட பத்திரிகையாளர் மன்றத்தில் பாஜக விவசாய அணி சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பாஜக விவசாய அணி தலைவர் நாகராஜன் கோவை மாவட்டம் மன்னூரில் 3,700 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தியதால் விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அதையும் மீறி ஜவுளி பூங்கா அமைப்பதற்காக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த அரசாணையை எதிர்த்து உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் என பலதரப்பட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். ஆனால் தமிழக அரசு விவசாயிகளின் போராட்டத்திற்கு செவி சாய்க்கவில்லை. இதன் காரணமாக விவசாய நிலத்தை அரசு கையகப்படுத்த பிறப்பித்த அரசு ஆணையை ரத்து செய்ய கோரி வரும் டிசம்பர் 10 பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. அதே போல அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு தற்பொழுதுதான் குளங்கு நிரம்பி உள்ளது. விவசாயத்திற்காக விவசாயிகள் தயாராகும் வேளையில் தொழிற்பேட்டை அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்துவது விவசாயிகளை வஞ்சிக்கும் செயல் என்றும், எனவே தமிழக அரசு கண்டித்து வருகின்ற 10 கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். இது ஒரு பக்கம் இருக்க, திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பத்மநாதன், ரங்குராஜ், கொடைக்கால் பாஜக நகர் தலைவர் சுதீத்குமார் ஆகிய 6 மதுரையில் உள்ள நிலத்தை விருதுநகர் சூளக்கரை மேட்டை சேர்ந்த ரங்கநாகி என்பவருக்கு விற்பனை செய்வதாக கூறி 70 லட்சம் முன்பணம் பெற்றுள்ளார். ஆனால் நிலத்தை பதிவு செய்ய காலம் தாக்கி வந்ததாக கூறப்படுகின்றது. இதனை அடுத்து ரங்கநாயகி தரப்பு அந்த நிலம் பற்றி மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மதுரை கள்ளழகர் கோவிலுக்கு சொந்தமான நிலம் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து ரங்கநாயகி கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டுள்ளார். ஆனால் அவர்கள் திருப்பி தராமல் மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து ரங்கநாயகி அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து தேடி வந்தனர். இந்த நிலையில்தான் போலீசார் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் கொடைக்கானல் பாஜக நகர தலைவர் சதீத்குமார் கைது செய்யப்பட்டார். தலைமறைவாக உள்ள மற்ற 5 தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்து கோவிலை காக்கும் பாஜகவினரை கோவிலை விற்க முயன்றதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே போல தமிழகத்தில் பாஜகவானது நாங்கள் தான் இந்து மதங்களுக்கு பாதுகாவலர் என்று கூறி கூறி வளர்ந்து வரும் பாஜகவானது இதனை பேச்சளவில் மட்டும் கூறிவிட்டு மறுபெறும் கோவில் நிலத்தை அபகரிப்பதில் கில்லாடியாக உள்ளனர். அதே போல இதில் மாட்டியுள்ள கொடைக்கானல் பாஜக நகர தலைவர் சதீத்குமார் அவர்கள் அண்ணாமலை நெருங்கிய உறவினரும், அதே போல அண்ணாமலைக்கு தம்பி போன்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் இந்த விவகாரம் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே விவாஸ், இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறந்துடாம கன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.